இருக்கும். கொஞ்சம் பரம்பரையாக இது நாங்கள் வாழ்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே இருக்கணும், இதை விற்கக்கூடாதுன்ற தன்மையில் தான் நாங்கள் சேகரித்து வச்சோம். வணக்கம் ஐபி சுறவுகளே, இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து கார்னரில் இருக்கிற களபூமி என்ற ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த அடையாள பகிஷ நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு மிகப்பெரும் ஒரு சொத்தாக இருக்கிற ஒரு மனிதரை சந்திக்க போகிறோம். அவர் தான் சபாரத்னம் ஐயா. இவரை வந்து கார்னரில் நீங்கள் யாரை கேட்டாலும் தெரிஞ்சிருக்கிற ஒரு 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 ஐயா வந்து இவர் வந்து ஒரு முக்கியமானவர். எங்களோட தமிழர் அடையாளங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேலே இருக்கிற முழு பொருளையும் வந்து அப்படியே பாவன பொருட்கள் இனத்தையும் வந்து யாழ்ப்பாணத்தின் பரம்பரையான பொருட்கள் இனத்தையும் வந்து சேகரித்து வச்சுக்கிறார். பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கே நான் வந்தோடனே அவர்கிட்ட வீட்டுக்குள்ளே வந்தோடனே எல்லாமே ஒரு பாரம்பரியமாக எங்களோட அடையாளத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அவரும் ஒரு சந்தோஷமாக இந்த விஷயங்களை தான் சேர்த்து வச்சுக்கிறார். அவரை பார்க்குறதுல சந்தோஷம் அடைகிறோம். நீங்களும் இதை பார்த்து என்னென்ன விஷயம் இருக்குது எங்களோட எதிர்கால சந்தைக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். எனக்கே கன விஷயங்கள் தெரியலை. அவர் சொல்லிக்க அற்புதமாக இருக்குது. எங்களோட மக்கள் வந்து இப்படி தான் வாழ்ந்துருக்கினோம் என்ற விஷயங்களை பார்க்கக்கூடியமாக இருக்குது. நாங்களும் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். ஐயா பற்றி கேட்போம். ஐயா சொல்லுங்கள், இவ்வளோ காலமாக இதை நீங்கள் 50 வருஷம் அதுக்கு முந்தைய தகப்பநாட்ட பொருள்களும் இருந்தது. களவும் போயிடுது. ஆ, எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. களவும் போயிடுது. களவு போயினதில் மிச்சங்கள் மற்ற கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேகரித்ததான் அவர் கடையில் போய் அப்போ வந்த மூட்டை கொஞ்சம் இல்லாமல். எப்படி இந்த ஆர்வம் வந்த உங்களுக்கு? இது எங்களுக்கு கொஞ்சம் பரம்பரையாக இது நாங்கள் வாழ்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே இருக்கணும், இதை விற்கக்கூடாதுன்ற தன்மையில் தான் நாங்கள் சேகரித்து வச்சோம். என்னென்ன பொருள் இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் இதை காட்டுங்க. வண்டில் நிற்கிது, செய்திகள் எல்லாம் இருக்குது, கரப்பெண் உங்கள் எல்லாம் சேகரித்தது தான். ம், வண்டியில் ஆட்ட வண்டியில் இது இதெல்லாம் நம்ம வண்டியில் எவ்வளோ காலம் பெறும்? அது நான் எடுத்து ஒரு 40-45 வருஷம் இருக்கும். அதுக்கு முந்தைய தகப்பநாட்டை அது நம்முடைய அண்ணர் கொண்டு ஓடிட்டார். இப்போ எங்களுக்கு ஒவ்வொரு பொருளையும் சொல்லுங்கள். இப்போ பார்க்குறாங்களுக்கு வந்து பொருள் தெரியாது. இது இந்த கிணத்துக்கு வாளி விழுந்து போச்சேன்டா எடுக்கிறதுக்கு. ஆ, வாளி விழுந்தா எடுக்கிறது. இப்போல்லாம் நாங்கள் கொஞ்சம் தடியை கட்டி போட்டு எடுக்கிறோம். இது எத்தனை வருஷம் வரும்? இது இப்போ அங்கே ஒரு 35-40 வருஷம் இருக்கு. ஆ, அப்போ இதுகள் இது இது டீப் கப். ஆ, டீ கப். இப்போ பாவனில் இருக்கோ? பார்க்குறோம். இதுகள் மூக்கு போனி. ஆ, மூக்கு போனி. இது வந்து நீங்கள் நாங்கள் முதல் ஒரு எங்களோட நிகழ்ச்சியில் வந்து மூக்கு போனியை பற்றி கதைச்சிருந்த நாங்கள். இருந்தாலும் கூட ஐயாட்டையும் வந்து இருக்குது. இந்த மூக்கு போனியை பற்றி சொல்லுங்கள் உங்களோட அனுபவத்தை. மூக்கு போனி அந்த நாளிலே தான் டீ குடிக்கிற மூக்கு போனி. டீ குடிக்கிறது. இப்போ நம்ம பாவனையில் வச்சுக்கிறீங்களோ? இது நாங்கள் இங்கே இடேசுவம் பாவிக்கிறோம். முடிக்கும் மற்றபடி சில்வர் கப் தான். ஆ, சில்வர். மற்ற இந்த சில விஷயங்கள் என்ன தெரியாத விஷயங்கள் கட்டணும். மற்ற இது வயசு போனாக்கள் பெத்தில் பாக்கு அடிக்கிறதுக்கு. இது எத்தனை வருஷத்தான் வரும்? இதுக்கும் 40-30 வருஷம் அப்படி பிடிக்கணும். பழஜாதிகளை மற்ற ஒரு ரத்தல் படி இருக்கு, இங்கே இருக்குது. மற்ற 1 கிலோ இது, 1.5 கிலோ இது ஒரு ரத்தல். அந்த காலத்தில் அந்த காலத்தை ஒரு பாருங்க. அந்த காலத்தில் வந்து ராத்தல்னு சொல்லி ஒரு ராத்தல் படிய இருக்குது. அப்படி என்ன பார்க்க போய் கிஞ்ச காப்பகத்தில் தேங்காண்ணே, காப்பகத்தில் தேங்காண்ணே. எல்லாரும் சொல்லுவோம் பெம்பலா உங்கள் நாங்கள் போத்தல் கணக்கில் நான் வாங்குறது. இடப்பே இந்த காலத்தில் வந்து 5 ரூபாய்க்கு வாங்குறது, 10 ரூபாய்க்கு வாங்குறது, காப்பகத்தில் காப்பகத்தில் தேங்காண்ணே வாங்குறக்கூடிய ஒரு உபகரணம் இருக்குது. இப்போ இது இருக்கா ஐயா? போயிட்டேன். இப்போ இல்லை, லீட்டர் லீட்டர் கணக்கில் வந்து இது அந்த ஒரிஜினல் இந்த பெட்ரோல் மேட்சின் மண்ணெண்ணெய் விழுற இது. ரைட் ரைட் ரைட். ஒரிஜினல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புனல்னு நாங்கள் சொல்கிற அந்த இப்போ வந்து நாங்கள் புனல்னு சொல்ல ரப்பரில் கொடுப்பாங்க பெட்ரோல் மேக்ஸோட. இப்போ பெட்ரோல் மேக்ஸின் பாவனையே வந்து இல்லாமல் போச்சு. இல்லாமல் போச்சு. பெட்ரோல் மேக்ஸ் இருக்காங்க? ஓ, அங்கே இருக்கு. எல்லோரும் நாங்கள் பெட்ரோல் மேக்ஸை பற்றி கதைச்சு நாங்கள் பெட்ரோல் மேக்ஸில் புனல் இல்லாமல் எங்களை ஐயா காட்டினார். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஓடால் வேயப்பட்ட ஒரு சின்ன கொட்டில் மாதிரி வச்சுக்கிறார். சின்ன நண்ணு ஒரு 20 அடி வரும். அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயம், ஒரு 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 நாங்கள் முந்தைய ஒரு பட்டிக்கடை வழி இருக்கிற மாதிரி கன விஷயம் வந்து தூக்கி விட்டுருக்கார். அது பாரம்பரியமான பொருட்கள் எல்லாம் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நாங்கள் நிற்கிறே கொஞ்சம் ஒரு இடஞ்சலுக்கே நிற்கிறோம் ஐயா. நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன பொருள் இருக்குது இங்கே பெட்ரோல் மேக்ஸை பற்றி கதைச்சு நாங்கள். நீங்கள் பெட்ரோல் மேக்ஸ் இங்கே இருக்கு.
இதை பார்த்தீங்கண்டா என்ன சொல்கிறது, எங்களோட 90 கிட்ஸுக்கு 90 குழந்தைகளே கட்டாயமே தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல் மேக்ஸ் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியே ஒரு எங்களோட வீட்டு நிகழ்வுகளை நாங்கள் செய்திருக்க மாட்டோம். கட்டாயம் கல்யாண வீடோ இல்லது பிறந்தநாளோ எல்லாத்துக்குமே இந்த பெட்ரோல் மேக்ஸ் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, உங்களோட அனுபவத்தை நீங்கள் தான் சொல்லுங்கள். எல்லாம் தெரியும். இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த காலத்தில் நாங்கள் பெட்ரோல் மேக்ஸ் தான். இது கல்யாண வீடுன்றே ஓ திருவிழாக்கள் என்ன எல்லாம் பெட்ரோல் மேக்ஸ் தான். திருவிழாக்கு தீவட்டி தீவட்டி அண்டு தீவட்டி என்றால் கோவில்களுக்கு சாமி வீதி வரைக்கும் தீவட்டி தான். அதாவது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. தீப்பெட்டி என்று சொன்னால் அது ஆக்களுக்கு விளங்கும். அது பிடிச்சி கொண்டு வீதி சுற்றி வர சாமியோடு வீதி சுற்றுறது, பெட்ரோல் மேட்சும் பார்க்கிறது, கல்யாண வீடு மற்ற பூஜை வீடுகள் அது எல்லாத்தையும் பார்க்கிறோம். இப்போ இது எத்தனை எவ்வளோ வயது வரும் இதுக்கு இந்த பெட்ரோல் மேட்ச்? இது இங்கே எலக்ட்ரிக் வர்றதுக்கு முந்தைய இதுதான் பாவனை. இது நீங்கள் பாவிச்சதா இல்லை வேறு யார்டே? நாங்கள் பாவிச்சது. எத்தனை வருஷம் வரும் இது? இப்போ நாங்கள் பாவிக்க ஒரு 45 ஒரு 80 பார்த்தீங்கன்னா தெரியும். 80 காலப்பகுதியில் வந்து பயன்படுத்திய ஒரு பெட்ரோல் மேக்ஸ் வந்து ஐயா வச்சுக்கிறார். நிறைய பொருட்கள் இருக்குது. இஞ்சாலயம் ஒரு பெட்ரோல் மேக்ஸ் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். இங்கே நிறைய லாம்பு இருக்குது. இதெல்லாம் இது லாம்பு கூட இப்போ இல்லை, சில இடங்களில் பாவிக்கிறோம். மற்ற இதோட பற்றி சொல்லுங்கள் ஐயா. இது இந்த மரவள்ளி கிழங்கு பேத்து கலப்புறது, ராஜவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு. இது இப்போ பாவனை இருக்குதான் இல்லையே? இல்லை, இது இப்போ வாழையில் இந்த இனங்கள் இதுகளில் இல்லையே. இது பிக்கான் கல்லுக்கு இதெல்லாம் வேறு மாதிரி முதல்ல வந்துட்டாங்க. இதுகளை பற்றி சொல்லுடைய மத்து எத்தனை வருஷம் பெறும் இது? அவங்க முந்தின காலத்து ஜாமான் தானே இது. துலா தண்ணி இறைக்கிற துலாவுக்கு அந்த அஜுடப்தியோட பூட்டுறது, இப்படி ஃபிட் பண்ணி பூட்டி விடுவாங்க. அங்காலையும் ஜலம் ஆறாத வரைக்கும். ரெண்டு கிடந்தது, ஒன்று இதுக்கு கம்பத்துக்கு போடுது. கம்பத்துக்கு கொடுத்து வேறு இந்த சங்கிலியில் நிறைய கிடக்குது. இது மரம் கட்டி ஏற்றுறோம் நாங்கள். இதுகள் இந்த முந்தின சராசுகள் இந்த மரம் கட்டு பனைய மரம் கண்டினார் மரம். இதுலேயும் ஒரு வண்டியில் ஒன்று கிடக்குது. ஓ டயர் வண்டி இதாட்ட வண்டி நம்முடைய தான். அது இப்போதைய பெண்ணாண்டு கொடுத்து அதே அந்த காலத்து பெற்றார். இது இதுவும் துலாவுக்கு பாய்க்கிறது தான். அப்படியே பிளாஸை போட்டு ஃபிட் பண்ணி விடுறது. இந்த துலாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முந்தி நீங்கள் துலாவை பிரிவு துலான்னு தான் துலா பற்றி ஞாபகம். அது பட்டியல் தண்ணி இறைக்கிறது, தோட்டங்களுக்கு தண்ணி இறைக்கிறது கொடுறது. அது நீங்கள் எப்படி பாவச்சினீங்க? இப்போ கனவரை தெரியாது துலா. அது பெரிய தென்னமரத்தில் சீவி நடுவே ஒரு ஓட்டை விட்டு அச்சுடக்கி ஓட்டை விட்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு கப்பு அங்கால ரெண்டு கப்பு ஒரு மரம் இங்கே மரம் போட்டுட்டு மேலே துலாவை வச்சு கீழே அங்கே கொஞ்சம் பேலன்ஸாக துலாவை சரி கட்டி அங்காலே கல் கொஞ்சம் பாரம் போட்டு ஜட பட்டையோ வாழ்க்கையோ போட்டு ஆடுறது. இப்போ என்ன அப்போ உங்களோட வீட்டே துலா முந்தி இருந்தோ? எங்கள் வீட்டில் இருந்தே நாங்கள் க்ளோஸ் பண்ணி போடுறோம். ஏன் அது அது இடைஞ்சலேருந்து இப்போ கப்பியை பாய்க்க தங்கி கப்பியை நீங்களும் மாறிட்டீங்களா? மாறிட்டோம். இவ்வளோ பொருட்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, சவாரத்தின மையாவே மாறினா மாறிட்டோம். வேறு என்ன பொருட்கள் இருக்குது காட்டுங்க. இது சூடு கட்டுறதுக்கு, இது சூடு அடுக்கி போட்டு. ஆமாம், அடுக்கி பட்டி சூடு அடுக்கி போட்டு இப்படி ரவுண்டப்பாக அடுக்கி வைக்கிறது. அது உஞ்சி இப்படி பட்டுற வந்தவொடனே தட்டி தட்டி கொடுக்குறது. இப்போ இது பாவனை இருக்கோ இல்லை? இப்போ பாவிக்கணுமோ? பாவிக்கணும். இதே இது பாவிக்கணுமா? இதே மாடலில்? இதே மாடலில் பாவிக்கல, சும்மா இந்த தென்னை மட்டியால் பெண்ணை மட்டியால் சும்மா தட்டி போட்டு பிடிக்கணும். இப்போ ஏன் இதெல்லாம் இப்போ நீங்களும் விவசாயம் தானே செய்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லியில்லை கொடுக்கணும் கட்டை? மரிய வள்ளத்துக்கும் பாய்க்கலாம். வள்ளத்துக்கு வள்ளத்துக்கும் பாய்க்கலாம். கட்டு மரவாதிகளுக்கு விளைச்சி கொடுக்கலாம். இதில் பற்றி பிடிச்சி கொண்டு இப்படி எப்படியும் பாய்க்கலாம். இப்படி அப்படி இது வந்து இது எத்தனை வருஷம் வரும்? வருஷம் சொல்லியில மற்ற எலிப்பொறி இருக்கு பாவம். அந்த காலத்து எலிப்பொறிய பாவம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வருஷம் பெறும் இது? செல்லாது பழைய காலத்து எலிப்பொறி ஒன்று வச்சுக்கிறார் எங்களோட சவாரத்தினம் ஐயா. பாருங்கோ இப்போ இப்படி எலிப்பொறி வாரதில்லை. இப்போ வாரதெல்லாம் ஒரு பட்டி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஒரு இதுலேயே கொஞ்சம் கரல் பிடிச்சி போச்சேன்ஜாலே. இது ஒரு தகடு இருக்கிற தகடு எல்லாம் கரண்ட் போட்டு இங்கே பார்த்தீங்கண்டா வேலை செய்யுதானே? வேலை வில்லு வேலையும் அந்த தகடுகள் ஃபிட் பண்ணுவோம்.
மூட வீட்டா தானோ? ஆ வீட்டாங்க. ஆ பாத்தீங்களா எலிப்பொறி அந்த காலம் தான். நாங்கள் எங்களோட சவாரத்தின மையாவோட நிறைய எங்களோட பாரம்பரிய பாவனை பொருட்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தொடர்ந்து நாங்கள் அவற்ற அந்த அறைக்கெல்லாம் நிற்கிறோம். எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு 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 மென்மையான ஒரு வெளிச்சம்தான் வருது. அதுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா மிச்சத்தை பாப் மம்படி கலப்பை பாவம். நான் கலப்பை இப்போ வந்து பெருசாக ஆக்கள் பயன்படுத்தினும் இல்லை. என்ன ஐயா ஒரு வேதனையான விடயம்தான். எங்களோட விவசாயத்தில் ஒரு முக்கியமாக இருந்திருக்கு முதல். இதை பற்றி சொல்லுங்க ஐயா. நீங்கள் மம்படி கலப்பே ஏண்டா சொல்லுங்க. அந்த கொஞ்சம் கடும் களிஞ்சலுக்கு பாய்க்க புழுதிகளுக்கு பாய்க்க. இப்போ இதே வித்தியாசமாக இருக்குது. அதை விட இது அந்த மம்படி கலப்பேனா புல்வாள் அதுகள் எல்லாத்தையும் படி கொண்டு போகும். அது மெதுவாக கடும் களிஞ்சலுக்கு கீறி கொண்டு போகும். மாட்டுக்கிட்டே எது நல்ல இதான் நல்லா இப்போ இது இந்த புல்வாள் எல்லாத்தையும் படி க்ளீன் பண்ணிவிடும் தூசு. இப்போ என்னண்டு நீங்கள் விவசாயம் செய்றீங்க? இப்போ நாங்கள் மேக்சிமம் மிஷினாலே அடித்து போட்டு விதைச்சி போட்டு நிற்கிறோம். உங்களுக்கு கவலையா இல்லையா? இப்போ இப்படி மாடுகள் இல்லாத கவலை தான் எங்களுக்கு. கண்ணில் சேதாரப்பட்ட நாங்கள் சந்தோஷமாக எங்களோட இந்த முது பெரும் ஒரு என்ன சொல்கிற பொக்கிசத்தோடு நிற்கிறோம். 74 வயதில் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பொருளை வந்து சேர்த்து வச்சுக்கிற எங்களோட சவாரத்தின ஐயாவோட நாங்கள் நிறைய விஷயத்தை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். கணக்கு பொருட்களை பற்றி நாங்களுக்கு விளங்கப்படுத்தினார். தொடர்ந்து பார்ப்போம் ஐயா. இதை பற்றி சொல்லுங்க. இது பழைய காலத்து தெராஸ். பழைய காலம் எத்தனை வருஷத்தை? இது அங்கே ஒரு 30-40 வருஷத்துக்கு மிஞ்சி. அது கையால் நிறுத்த சாமான் கொடுறது. ஆ இதை பார்த்தீங்கன்னா இது பித்தளை. எனக்கு இப்போ 31 வயது. நானே இந்த பித்தளையில் இந்த தராசு நிறுத்து இப்போ பார்க்கல. இவ்வளோ காலம் கன இடங்களுக்கு போயிருக்கிறோம். ஆனால் பித்தளையில் பார்க்கல. காலத்தில் ஒரு ராத்தல். ஆ நான் முதல் ஆரம்பத்தில் கதைச்சு நாங்கள் ராத்தல் ஒரு ராத்தல் படி காட்டினான். அந்த படி இந்த கால இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே வயது. அந்த ஒரே காலப்பயில் பயன்படுத்தின பொருள் தான். நல்லா இருக்குது. அலுமினியத்தில் வேற மாற்றீடு பொருளை பயன்படுத்துகிறோம். முந்தி எல்லா எங்களோட வீடுகளுக்காரங்க வந்தாலும் இதை தான் கொடுத்துருக்கணும். சவாரத்தின ஐயா கிட்ட வந்தாலும் இதெல்லாம் தண்ணி கொடுத்துருப்பார். இது மோர் வர வைக்கு மோர் கொடுக்கலாம். ஆ மோருக்குன்னு தனியாக ஒரு இது வச்சுக்காங்க. ஒரு 2 கிலோ வரும் போடுங்க. இது நல்ல நல்ல பாரமாக இருக்குது. ஒரு 2 கிலோ வரும் பார்த்தீங்களோ. இது இதுக்காக மோர் குடிச்சிருக்கிறாங்களா எங்களுடைய ஆக்கள்? அப்போ இப்படி குடித்தா அப்படி வருத்தம் வரும். இப்போ ஒரு பட வருத்தத்தோடு தான் கலையிடும். இதுவும் வரும் ஒரு 1 கிலோ இஞ்சி. நான் நினைக்கிறேன் இதுண்ட மொத்தமே வந்து ஒரு அரேஞ்சிக்கிட்டே கிடக்குது. இந்த மொத்தம் அயன் பாக்ஸ். ஆ இதை நான் பார்த்துருக்கேன் ஐயா. இது கிட்டத்தட்ட ஒரு 2006 மட்டும் இருந்த நினைக்கிறேன். இப்போ சில இடங்களில் இருக்குது. எங்கட முந்தி அயன் பாக்ஸ் இதில் அப்படியே அந்த முந்தி இருந்தாக்களை தெரியும். இதால் அயன் பண்ணி போட்டு பின்னுக்கு ஒரு பேப்பரை வச்சு ஒரு டிசைன் ஒன்று போட்டு பார்த்து கொண்டிருக்காங்க. விளங்க நினைக்கிறேன் எங்கட ஷர்ட்டு பின்பக்கத்துக்கு ஒரு முக்கோணமாக ஒரு டைமண்ட்ஸ் டிசைன் போட்டு அயன் பண்ணி விட்டால் சும்மா நாங்கள் முந்தி பள்ளிக்கூடத்து போய்க்கா அப்படி தான் போடுறாங்க. பின்னுக்கு அப்படி ஒரு என்ன ஐயா இது என்ன சாமான்? 32 கொத்து வளர்ந்தா தான் ஒரு புத்தான். ஆ இதை பற்றி சொல்லுங்க உங்களுக்கு. இது இதில் 32 கொத்து வளர்ந்தா தான் அதில் 2 இது ஒரு இதில் 16 ரெண்டா தான் அது அரை புத்தான். ஆ இதை கொத்து நெல் அளக்கிறாக பயன்படுத்திக்கணும். இது இதால் 32 அளந்தா எவ்வளோ ஐயா? ஒரு புத்தான். ஆ ஒரு புசலன்றது வந்து 32 தரம். இதால் அளக்க வேணும். கொக்கச்சத்தம் கொக்கச்சத்தம்
இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இது பழைய இது பாக்கு வட்டி பாக்கு வட்டி. எத்தனை வருஷத்தான் வரும் வயசு மூணாக்கள் பாக்கு அடிக்கிறாரு. நீங்கள் எத்தனை வருஷம் வச்சுக்கிறீர்கள்? வித்தியாசமா புதுசு புதுசா வந்து கொழுக்கட்டை அவிக்கிற வந்துட்டு, ஆனா பிளாஸ்டிக்ல வேற பொருட்கள் வந்துருக்குது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிற 40-50 வருஷத்தான் கொழுக்கட்டை விற்கிறத வச்சுக்கிறார். இதில் வந்து சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பித்தளையில் வந்து அலங்காரம் விடப்பட்டிருக்கு. அந்த எங்களோட கொழுக்கடையில் ஒரு அருகே நாங்கள் வந்து ஒரு இது மாதிரி வச்சுருப்போம். ஓ பல்லு பல்லுன்னு சொல்லிடும். நல்லா இருக்கு. என்ன மரமாக இருக்கும் இது? மேல கறி வைக்கிறதாகுமா? மேலே கறி வைக்கிறேன். இது முந்தைய அந்த நாங்கள் நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். அப்படியே காவி கொண்டு போவினோம். தோட்டத்தில் இருக்கிறார்கள் சாப்பாடெலாம் கொண்டு வைக்க, வேலைக்கு போகிறார்கள் சாப்பாடு கொண்டு வைக்க சாப்பாடு கொண்டு வைக்கணும். நல்லா இருக்குது. பித்தளையில் உள்ள சாப்பாடு விட்டுட்டு மேலே ஒரு மூடிக்கு முன்னுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் வந்து கறியோ சொதியோ விட்டுட்டு இல்லை சாம்பாரோ விட்டுட்டு மூடி விட்டா சரி. பார்த்துனீங்களா ஐயான்ற எங்கள் சவாரத்தினம் ஐயான்ற கருத்துப்படி இவர்கிட்ட இருக்கிற முழு பொருளுமே வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு மூலம்டா. இப்போ வர இப்போ இப்படி கேட்குங்க. இதே மாதிரிக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களை விட எல்லாம் இப்போ இருக்கிறது தண்ணி அள்ளுறதுக்கு இப்படியான ஒரு பிளாஸ்டிக்காலான போத்தல்கள். ஆனால் இதுதான் வந்தங்கிட்ட மூதாதையர்கள் சவார்த்தன ஐயா சொன்ன மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இப்படி பாவிச்சிருக்கிறோம். இப்போ இப்படி வந்துட்டோம். அப்போ விலங்குதானே நாங்கள் எந்த எப்படி வந்திருக்கோம். அப்போ ஏன் வருத்தங்கள் எங்களுக்கு வருது? ஏன் முதல் வரே இல்லை? பார்த்தீங்கன்னா சவார்த்தன ஐயா பாருங்கள் இப்போ 74 வயது. ஆனால் 76 வயது. 76 வயதுலேயும் ஒரு நாம் ஊரில் விசாரிச்ச முடியாத ஒரு நல்ல ஒரு இளைஞன் மாதிரி தான் இருக்கிறேன். அவர்கிட்ட தலைமையர் நினைச்சாலும் ஒரு அவர்கிட்ட கதைகள் அதெல்லாம் வந்து ஒரு முதுமை இல்லை. இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ நான் அறிய ஒரு 60-62 வயதில் எங்கடையாக்கள் ஊருப்பட்ட வருத்தங்களால் மோசம் போயிடும். ஆனால் ஐயா வந்து அவ்வளவு யங் மாதிரி அவருடைய சிந்தனைகள் எல்லாமே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எங்கள்கிட்ட பொருளை அழியாக வண்ணம் தான் சேகரித்து கொண்டு வரோம். அழிஞ்சு ஆண்டால் எங்கள் பரம்பரை பரம்பரை இதுதான் தொழில். அப்போ ஐயா முடிச்சா எங்களுக்கு அது ஒரு ஞாபக சக்தி வராது. எங்களுடைய தொழிலை மறக்கக்கூடாதுன்றதுக்காக. அப்போ உங்களுக்கு இந்த விருது வரணும்னு தெரியலையோ? என்ன விருது? இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பிரதேசத்துக்கும் அல்லது ஒரு கிராமத்துக்கும் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. இவ்வளோ பொருட்கள் வச்சுக்கிறீங்களே இவ்வளோ ஆளும் விருது தரேன் போனது தெரியல. ஒன்றும் பறையிட்டு எல்லாம் தான் ஆளை விடுவேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னார். பின் அப்படி நிறைய பேர் வந்து பார்த்தவங்களும் ஓ எல்லோரும் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்துருவேன். உறவுகளை என்னென்னு சொன்னால் எங்களோட ஐயாட்ட வந்து சவரத்தின ஐயாட்ட நிறைய பொருட்கள் இருக்குது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிறிய ஒரு நூதன சாலையே வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. அந்த வாழ்வியல் பொருட்கள் இப்போ நான் ஒரு நூதன சாலைன்னா அந்த மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய அல்லது அந்த பாரம்பரியங்களை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி பொருட்களை வந்து காட்சிப்படுத்துவோம். அது குறிப்பிட்ட ஒரு வரலாறு என்பது தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலப்போதிக்கு முந்திய எங்களோட மூதாதையை பயன்படுத்திய அனைத்துமே வந்து வரலாறுகள் பொக்கிஷங்களுக்கு அடங்கும். அந்த வகையான பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முற்பட்ட எங்களோட ஜாழ்ப்பாண அல்லது தமிழர் பாரம்பரியங்களோட ஒப்பிட்டு போகிற முழு பொருட்களும் வந்து சவரத்தின ஐயான வீட்டில் ஒரு சிறிய ஒரு 25 அடிக்குள்ள ஒரு கொட்டையைக்குள்ளே வந்து வச்சுக்கிறார். எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அவர் தன்னால் முடிந்தளவு பாதுகாக்கிறார். நான் பார்த்தேன் இந்த அறிவாளர்கள் அதுக்கெல்லாம் இரும்பு போன்ற பொருட்களுக்கெல்லாம் வந்து மண்ணெண்ணெயை பயன்படுத்தி அதை வந்து ஒரு துப்புரவாக்கி கரப்பிடிக்காமல் வந்து பயன்படுத்தி கொண்டு நாங்கள் வரைக்கும் வந்து அதை தான் செய்து கொண்டிருந்தவர். நான் வந்தோடனே வரும் வேட்டியோட கட்டி கொண்டு வந்தவர் வந்தோடனே வணக்கம் ஐயாண்டா நல்லா சந்தோஷமாக வந்து கழிச்சார். பார்த்தா நிறைய பொருட்கள் இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு போட்டு கொடுக்குறோம். ஓ நிறைய பொருட்கள் இங்கே ஒவ்வொரு டைம் எடுத்துகிட்டு காட்டுறார். சந்தோஷமாக இருக்குது அவரோட இருக்கேக்க. இப்போ நாங்களே வந்து இந்த காணொலிக்குள்ளே வந்து கன விஷயத்தை வந்து விளங்கப்படுத்தலாது.
இது இவருக்கு வந்து ஏர்மொரால் வந்து உதவி செய்து அல்லது ஒரு நிறுவனங்களோ அல்லது அரசு சார்பான நிறுவனங்களோ வந்து இவருக்கு விருதுகளை கொடுக்க வேண்டும். ஏன்னா சில இடங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சேகரித்து வைத்திருக்காளுக்கு வந்து நிறைய விருதுகள் அவைகளை ஊக்கப்படுத்துறதுக்கான பல விஷயங்கள் நடந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் மறைஞ்சிருப்பீர்கள். ஆனால் அவருக்கு வந்து அந்த விஷயங்களும் இன்னும் கொடுக்கப்படையில்னு சொல்கிறார். ஒரு அவர் கவலையாக சொன்னார் வந்து விருதுகளோ ஒன்றுமே அவருக்கு வழங்கப்படையில்லை. ஆனால் ஏராளமான பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்னு சொல்லி ஏராளமான பொருட்களை வந்து தான் பயன்படுத்திய பொருட்களை வைத்திருக்கிறார். உதாரணம் மாட்டு வண்டியில் 3 மாட்டு வண்டியில் நிற்கிது. இந்த ஏர் கலப்பைகள் மற்றது அன்றாட வாழ்வியல் பொருட்கள் சமையல் பொருட்கள் எல்லாமே வந்து எங்களோட ஐயாட்ட இருக்குது. அவரை ஒரு பொக்கிஷம், அவரை நாங்கள் வந்து அவரை ஊக்கப்படுத்துகின்ற போது அல்லது அவருக்கு ஒரு அதை காட்சிப்படுத்துறக்கூடிய ஒரு கண்ணாடி ஆளான அல்லது ஒரு இந்த மழை தண்ணி படாமல் ஒரு இடத்தை கட்டி கொடுத்தா கூட நல்ல மைண்டாக ஒரு ரூம் கட்டி தரேன்னு சொன்னவர். கட்டித்தரணும்னு சொல்லி சொன்னார். நல்ல விஷயம். நாங்கள் அடுத்த முறை வந்து பார்க்க ஐயான்ற ஒரு சின்ன நூதன சாதம் மாதிரியே சவார்த்தினம் ஐயாவின் அப்படின்லாம் அடிச்சிருக்கணும். அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்த முறை வரையக்க பார்ப்போம். நன்றி.